நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராம்குமார். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிங்கப்பூராக இருந்தாலும் சரி தான், இல்லை வெளிநாடாக இருந்தாலும் சரி தான், இல்லை ஊராக இருந்தாலும் சரி தான், இது வந்து யூஸ்வலாக நடக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ ஆனால் நிறைய பேர் புலம்பிட்டு இருப்பாங்க, என்னோடய சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து மற்றவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்களை ஃபேவராக மாற்றிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, நாம் தான் நம்மளோட சந்தர்ப்ப சூழ்நிலையில் வந்துட்டு நிறையா நாம் ஏன் மற்றவங்கள்ட்ட வெளிப்படுத்தணும், நாம் பாட்டி நம்ம வேலையை பார்த்துட்டு வச்சுருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதில் தான் நீங்கள் எப்படி மீளணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்னடா நான் இது சந்தர்ப்ப சூழ்நிலை மீளறது வைக்கிறதானா, கண்டிப்பாக என்னோடய அனுபவத்தில் தான் இதில் ஒரு சில விஷயங்கள் பேசிகிட்ருக்கேன். ஸோ இல்லை நண்பர்கள் சொல்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் பேசிகிட்ருக்கேன். ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா, நான் 2011 வந்து சிங்கப்பூர் வந்தேன். வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பல ஸ்ட்ரகிளிங் சந்திச்சுட்டு தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம சிங்கப்பூரில் இருக்கோம். ஸோ அந்த ஸ்ட்ரகிளிங் கொடுத்த நிறைய பேருங்க இன்றைக்கி வந்து சிங்கப்பூரில் இருக்காங்களா இல்லையானு கூட எனக்கு தெரியல. ஸோ ஒரு சிலவங்களை பார்க்கும்போது அவங்க என்ன ஸ்டேஜில் எனக்கு ஸ்ட்ரகிளிங் கொடுத்தாங்களோ அதே ஸ்டேஜில் தான் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு என்னென்னா, மற்றவங்கள வந்து என்ன கஷ்டப்படுத்தணும் வைக்கணும்னு, மற்றவங்களுக்கான வாழ்க்கையை, ஐயோ அவன் அப்படி பண்ணுறான், இவன் இப்படி பண்ணுறான்னு சொல்லி மற்றவங்க லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு அவனுக்கு எப்படி ட்ரிபிள் கொடுக்கணுமோ அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. தான் எப்படி முன்னேறணும் அப்படிங்கிறத வந்து அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இங்கே சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி தான், இல்லை வந்துட்டு ஊரில் இருந்தாலும் சரி தான், இல்லை வேறு அரபிக் கண்ட்ரிகளில் இருந்தாலும் சரி தான், இதை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஸோ எல்லாத்துக்கிட்டே தான் இது யூஸ்வலாக நடக்கும் போல் அப்படின்னு தோணிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், மழை பெஞ்சிகிட்ருக்கு. இந்த மழை வந்துட்டு கண்டினியூவாக 2 நாள் பெய்யுமா, 1 நாள் பெய்யுமா, இல்லை அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த மழை வந்து அந்தக்கான டைமிங் முடிஞ்ச பிறகு போயிடும். அதுமாரி தான் நம்ம வாழ்க்கையில் வந்து கஷ்ட நஷ்டங்கள் வரும்போது சும்மா கொஞ்சம் நேரம் வரும், அந்த டைமில் வந்து நீங்கள் மனம் தளர விட்டுறக்கூடாது. பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த இறப்புங்கிறதுக்குள்ளே வந்து வாழ்க்கையில் நீங்கள் என்ன எவ்வளோ ஸ்ட்ரகிளிங் சந்திக்கணுமோ அந்தளவுக்கு ஸ்ட்ரகிளிங் சந்தித்தா மட்டும்தான் நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, இதை பெரியவங்களாம் சொல்லுவாங்க, அடித்தாங்கிய கற்கள் மட்டும்தான் சிலையாக மாறும், அடித்தாங்க கல்ல படிக்கலாக தான் மாறும் அப்படிங்கிற மாரி, மிதிக்கல் படிக்கலாக தான் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் எவ்வளவுக்கு வந்து வலிமைகளை தாங்குறீங்களோ அந்தளவுக்கு தான் உங்களோட வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். ஸோ அதை விட்டுட்டு இல்லை என்னால் வலியெல்லாம் தாங்க முடியாது, வைக்க முடியாதுன்னு ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து வளைஞ்சு கொடுத்து போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் முன்னேற முடியாது. அப்படி வந்து பார்க்கும்போது இங்கே நிறைய பேர் வந்து நம்மளோட சந்தர்ப்ப சூழ்நிலை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஏங்க சந்தர்ப்ப சூழ்நிலை, நீங்கள் உங்கள்கிட்ட வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு விஷயங்கள் பேசாமல் உங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. உன்னோட மைனஸ் ப்ளஸ் என்னென்னு நீங்கள் வந்து நல்லா சொல்லுவோம். உனக்கு இந்த வெளி உலகங்களில் வந்து பார்க்கும்போது, வெளிநாட்டில் வந்து பார்க்கும்போது நண்பன் அப்படிங்கும்போது நண்பங்கிட்ட என்ன பேசணும், ஒர்க்கிங் ஸ்டேட்டு போனால் ஒர்க்கிங்கில் வந்து என்ன பேசணும், இங்கே வீட்டுக்கு வந்தால் வீட்டில் என்ன பேசணும், வீடு மீன்ஸும் ஹாஸ்டல்ஸ் இல்லை ஸ்டே பண்ணுற இடத்த அந்த இடத்த என்ன பேசணும், இதை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டுமே வந்து நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்கணும். எல்லா இடமும் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் டாக் பண்ணிக்கிட்டு வச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கான விஷயங்களை எல்லாம் எடுத்து வச்சுட்டு என்றைக்கே ஒரு நாள் வந்து நீ ஒரு ஸ்ட்ரகிளிங்கில் மாட்டும் போது அதை வந்து அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் வந்து அவங்க எடுத்து அவங்களுக்காக தனக்கானதாக மாற்றிக்குவாங்க. ஸோ அதை அது யார் கொடுக்குறோம், நாம் தானே கொடுக்குறோம். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் எக்காரணத்தை கொண்டு வந்து யார் யார்கிட்ட என்னென்ன பேசணும், யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறது கரெக்டாக இருக்கணும். ஏன்னா வந்து கையை கொடுத்தா மீறிடலாம், வாயை கொடுத்தா மீற முடியாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு சில விஷயங்களை வந்து என்ன சொல்கிறது, ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து கொஞ்சம் அந்த இடத்துல லிவிட் பண்ணி போகிறது பெட்ரு. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒர்க் பண்ண வரும்போது உன் கூட எவன் நண்பன் ஒர்க் பண்ணணும் அவனுக்கு வந்து ஒரு டீயோ காஃபியோ வாங்கி கொடுத்தாலும் பெட்ரு. அதை விட்டுட்டு சூப்பர்வைசர் வருவான், இல்லை வந்துட்டு ஓட்டுநர்கள் ஆள் எடுக்கிறவங்க இவங்களுக்கு போய் நீ டீ காஃபி வாங்கி கொடுத்தனா உன் வேலை டைம் வந்து உங்களுக்கு கஷ்டமான டைமில் வந்து அவங்களுக்கு கை கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வாங்கி கொடுங்க வேணாங்கள, ஆனால் வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது அவன் கூட வேலை செய்கிறப்ப நண்பனுக்கு வாங்கி கொடுக்கும்போது அவன் என்ன பண்ணான், அவனை கஷ்ட நஷ்டத்தில் பங்கு எடுத்துக்குவான். ஏன்னா ஒருத்தன் கஷ்டப்படுறவனுக்கு மட்டும்தான் கஷ்டத்தை பற்றி தெரியும். ஒருத்தன் வந்துட்டு இப்போ சப்போஸ் வந்து உன் நண்பன் வந்து பஸ்ஸில் இருக்கான், அவங்ககிட்ட வந்து நீ வந்து ஒரு டீ வாங்கி கொடுக்கும்போது அவன் வந்து நாளைக்கு வந்து உனக்கு ஒரு டீ வாங்கி தருவான். அதே வந்து ஒரு சூப்பர்வைசருக்கோ இல்லை உன்னோட பெருசாக பெரிய லெவலில் கொண்டு வாங்கி வந்து கொடுக்கும், அவங்கள டீ வாங்குறதுக்கு போதும் டைம் இருக்கும். ஸோ ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்து இவங்களுக்கு வாங்கி கொடுத்தா நம்ம பெரிய ஆளாக நினைப்பாங்க, அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு நம்மளை பெரிய நினைப்பாங்க அப்படின்னு. என்றைக்கும் வந்து ஒருத்தர் வந்து உயர்வாக வளர்ந்து விழுக்கிறான்னா கீழே இருக்கிறவங்க வந்து வளர விட மாட்டாங்க. அது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆலமரம், ஆலமரம் இருக்குன்னா தன்னோட விழுதுகளை மட்டும்தான் அந்த இடத்த வந்து பூமியில் வந்து வேறு ஊன்றதுக்கு வந்து இது பண்ணும். நீங்கள் ஆலமரம் வந்து இன்றைய காலகட்டங்களில் ஊரில் ஆலமரம் இருக்கிறது இல்லை, பழைய காலங்கள்லாம் இல்லை, கூகுளில் கூட அடிச்சு பாருங்கள் ஆலமரம் எப்படி இருக்குன்னு. ஆலமரம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், அந்த ஆலமரத்துக்கு கீழே பார்த்தோன்னா மற்ற எந்த ஒரு செடி கொடி மரங்கள் வந்து வளரக்கூடாது, தன்னோட விழுதுகளை மட்டும்தான் இறங்கி வளரக்கூடும். அதுமாரி தான் வந்துட்டு இந்த வளர்ந்தவங்க கொஞ்சம் பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, தன்னோட
என்ன சொல்கிறது, தான் சொந்தக்காரவங்க ஒரு கம்மியாக இருந்தாங்கன்னா மாமா மச்சினா இப்படி தான் இறக்கி விட்டு இது பண்ணணும்னு நினைப்பாங்களே தவிர, ஒரு புதுசாக ஒரு பையன் வராமன்றாச்சு வச்சுருந்தா, இன்னும் உங்கள்கிட்ட பழகிட்டே இருந்தானா, பழகிட்டு இருக்கும்போது திரும்ப வந்துட்டு ஏதோ ஒரு வேகன்சி வர, ஒரு கம்பெனியில் வந்து வேகன்சி வருது, உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, இல்லை ஒரு சொந்தக்கார பையனும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்த சொந்தக்கார பையனை தான் தருவாங்க. ஸோ அதே நீ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எதுவுமே உனக்கு தெரியாமல் இருந்தால், நீ கரெக்டாக உன்னோட வேலையை மட்டும் பார்த்துருந்தா உனக்கான வாய்ப்புகள் வந்து தன்னால் வந்து அமையும். ஸோ அதனால் வந்து இவனுக்கு கோச்சா தூக்கணும் அவனுக்கு கோச்சா தூக்கணும், $1 செலவு பண்ண மாட்டேங்கிற, $2 செலவு பண்ண மாட்டேங்கிற அப்படிலாம் சொல்லி உசு பேத்துவாங்க. உன்னோட குடும்ப சூழ்நிலை உனக்கு தான் தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு நீ ₹1 ₹2 வந்து அப்படி செலவு பண்ணிச்சா கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு செலவு பண்ணு. சும்மா மேலே உள்ளவங்களை செலவு பண்ணிட்டு வச்சுக்கிட்டு இருந்தனா அது உனக்கு 5 காசு கூட உதவாது. உனக்கு ரூமில் இன்கேஜ் உடம்பு சரியில்லைனாலும் உன் கூட ஸ்டே பண்ணிக்கிறோம், நீ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்போது அவன் வந்து உனக்கு செய்ய வேண்டிய நம்ம நண்பர் வந்து பாரு, அன்றைக்கெலாம் டீ வாங்கி கொடுத்தான், காஃபி வாங்கி கொடுத்தான், இல்லை ஃபுட் வாங்கி கொடுத்தான். ஸோ அதனால் அவனுக்கு உடம்பு சரியில்லை, இது ஒரு தைலம் வேணும், டேப்லெட் வாங்கிட்டு சுட தண்ணி குடிச்சிட்டு தருமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை விட்டுட்டு நீ வந்துட்டு உன்னோட ஹையராக உள்ள வந்து வெளியில் எங்கே தங்கியிருப்பான், அவனுக்கு போய் அதி இது வாங்கி கொடுத்துட்டு அவனுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்ணுவான், நீ உடம்பு சரியில்லைனா என்ன, உடம்பு சரியில்லைனா என்ன, நீ சாவு போல எனக்கு தேவை என் வேலை அப்படிங்கிற மாரி அவனுலாம் இருப்பாங்க. ஸோ அதனால் வாழ்க்கை முறைகளை வந்து நீங்கள் புரிஞ்சிக்காமல் வந்துட்டு அந்த பெருசாக ஹையராக வளர்ந்துருக்கிறவன்ட்ட போய் நம்ம உறவு வச்சுட்டு நாமளும் பெரிய ஆளாயிரும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். ஸோ அவன் சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது அவன் தட்டி விட்டு போயிட்டே இருப்பான். ஸோ அதனால தான் வந்துட்டு இங்கே வந்து தன்னோட மற்றவங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து தனக்கான தான் மாற்றிக்கிறது. ஒருத்தன் கஷ்டப்படுறவங்க கூட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கும்போது தனக்கும் கஷ்டப்படுறோம் அவனுக்கு கஷ்டப்பட்டு நாம் அந்த கஷ்டப்பட்டுக்கிறோம், அவனுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உணர்வான். ஆனால் அந்த ஹையராகிறவன் என்ன பண்ணுவானுங்க, தட்டி விட்டு ஈஸியாக நமக்கு ஒரு ஸ்டெப் கிடையாதுன்னு போய்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுடைய பர்சனல் விஷயங்களை வந்துட்டு கண்டிப்பாக வந்து வெளியில் பேசுறீங்க. எல்லாருக்கும் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ அப்போ நீங்கள் எல்லாம் ஓப்பன் டாக் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்துட்டு என்னோடய சந்தர்ப்ப சூழ்நிலை விளாண்டுட்டான் வச்சுட்டான் அப்படின்னு சொல்கிறது நம்மளோட முட்டாளித்தனம். இங்கே வந்துட்டு இங்கே நல்ல உலகத்தில் எல்லாமே வந்து ஒரு போர் நடக்குது அப்படின்னா கூட நம்ம அவனோட சந்தர்ப்ப சூழ்நிலை வச்சு தான் அந்த பெரிய நாடுகள் வந்து போர் நடத்தும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா உங்கள் லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எல்லாமே உங்கள் பேரண்ட்ஸாக ஆயிட முடியாது, எல்லாம் உங்கள் அண்ணன் தம்பிங்களாக ஆயிரும், எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட முடியாது. எது எது முக்கியம், எது எது முக்கியம் நீங்கள் வந்து உணர்ந்துக்கிட்டாவே உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை விட்டுட்டு போய் வாயை கொடுத்துக்கிட்டு அப்படி இப்படின்ட்டு நாளைக்கு என்ன சந்தர்ப்ப சூழ்நிலை விளையாடுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன்னா, கரும வினைகள் கடவுளை நம்புறையில் கரும வினைகளை கண்டிப்பாக நம்ம என்ன செய்கிறோமோ அது வந்து நமக்கு ரிட்டர்ன் பேக் ஆகும். ஸோ இன்றைக்கி உனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்துகிறோன்னா கண்டிப்பாக உனக்கு அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வரும். ஸோ அதேமாரி உனக்கு வந்து நீ எந்த தப்பும் பண்ணாத உன் சந்தர்ப்ப சூழ்நிலை விளாட்றேன்னா உனக்கு வந்து நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய கிடைக்கும். ஒரு இந்த விஷயந்தான் அப்படி நீ ஃபோக்கஸ் பண்ணி ஓடிட்டு போகும் ஒரு நம்ம வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்தி உன்னை வீழ்த்தினோம் அப்படின்னா உனக்கான சரியான ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்ருக்கு. ஸோ அதனால் வந்து நான் வந்து 2011 வந்துட்டு வந்தப்போ வந்து நிறைய பேர் எனக்கு வந்து என்னோடய சந்தர்ப்ப சூழ்நிலை விளாண்டுருக்காங்க. ஸோ எல்லா வந்த புதுசில் எல்லாமே வந்து எல்லாம் நல்லாவும் சொல்லி தான் என்ன பேசுவோம். ஸோ அதில் வந்து ஒரு சிலவங்க நான் பார்ப்பேன் என்ன ஸ்டேஜில் என் சந்தர்ப்ப சூழ்நிலை விளாண்டாங்களோ அதே ஸ்டேஜில் தான் நெக்கி இருந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன வந்து சரி நான் இவனை ஒழிச்சிடலாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் போது இன்றைக்கி நான் நல்ல நிலமையில தான் இருக்கிறேன். ஸோ அதனால் வந்து எல்லோரும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலை விளாட்றாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லி மனம் தளர விட்டுறாங்க. உங்களுக்கான மாசிவல் சக்ஸஸ் காத்துட்டு இருக்கு. நீங்கள் எங்கள் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி தான் நீங்கள் கண்டிப்பாக போராட கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இல்லை அவன் செஞ்சிட்டான் இவன் செஞ்சிட்டான் தோத்துருவோன்னு மனம் கூண்டிட்டு தான் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. பயன்களை தொடரும். நன்றி, வணக்கம்.